பள்ளி கட்டிடமா இது என பார்த்த உடனேயே பதற வைக்கிறது இந்த தகர கொட்டகை. மயிலாடுதுறை அருகே இயங்கி வரும் அரசு பள்ளியின் அவலத்தை விளக்கும் செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பராமரிக்கப்படாத பள்ளி கட்டிடங்கள் எப்போது யார் தலையில் இடிந்து விழுமோ என்ற அச்சத்துடனே நகரும் வகுப்பறை நேரங்கள், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி அல்லல் படும் மாணவ மாணவிகள் என தமிழகத்தின் கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளின் அவல நிலையினை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் மயிலாடுதுறை அருகே தகர கொட்டகையில் இயங்கும் அரசு பள்ளியின் நிலை அதற்கொரு உதாரணமாக அமைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே மன்னிப்பள்ளம் ஊராட்சியில் அமைந்துள்ளது அரசு பள்ளி. இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் கட்டிடம் பழுதாகி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பள்ளியின் மேற்கூரை பலமுறை இடிந்து விழுந்துள்ளது. இதனால் அங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குமருகின்றனர் அப்பகுதி மக்கள். இந்நிலையில் அங்கு பணிபுரியும் இரண்டு ஆசிரியர்களும் தங்கள் சொந்த பணத்தில் பள்ளி கட்டிடத்திற்கு அருகில் தகர ஷீட் கொண்டு கொட்டகை அமைத்துள்ளனர். அதில்தான் தற்போது 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் படித்து வருகின்றனர். சுமார் 50 ஆண்டுகள் பழமையான இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வந்ததாகவும், கட்டிடம் பழுதான பயத்தால் பல மாணவர்கள் வெளியூருக்கு சென்று படிப்பதால் மாணவர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் கூறும் பெற்றோர்கள், அருகில் வேறு அரசு பள்ளிகள் இல்லாத நிலையில் வெளியூர்களுக்கு கொண்டு சென்று படிக்க வைக்க தங்களிடம் வசதி இல்லை என்றும், மழைக்காலத்தில் இந்த தகர கொட்டகையில் பிள்ளைகளை படிக்க அனுப்ப முடியாதென்றும், விஷப்பூச்சிகளினால் பிள்ளைகளுக்கு ஆபத்து நேரும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களது பிள்ளைகளின் கல்வி கனவை கருத்தில் கொண்டு உடனடியாக புதிய கல்வி கட்டிடத்தை கட்டித்தர அக்கிராம மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பழமையானது. இங்க ஒரு 100 பிள்ளைங்க படிச்சாங்க, இப்ப ஒரு 30 பிள்ளைங்க தான், அதுக்குள்ளே கம்மியா இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பில்டிங்கும் இடிஞ்சு குழந்தைங்க அங்க உட்கார முடியாத சூழ்நிலை. இது ஷெட்டு போட்டு டீச்சரும் வாத்தியாரும் சேர்ந்து 1 லட்ச ரூபா அளவுல கட்டி வச்சிருக்காங்க. இந்த பில்டிங்க எங்களுக்கு தயவு செஞ்சு கவர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு இந்த பில்டிங்க அந்த குழந்தைங்களுக்காக பார்த்து முன்னுரிமை காட்டும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் முடிவுற்ற பின்னரும் கூட ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி கூட செய்து தர முடியவில்லை என்றால் அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்பதை தவிர வேறென்ன கூற முடியும்? கல்வி வளர்ச்சிக்கு ஒதுக்கும் நிதி முழுவதையும் தங்களுக்கே ஒதுக்கிக் கொள்ளும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இருக்கும் வரை தரமற்ற பள்ளி கட்டிடங்களையும் தவிக்கும் மாணவர்களையும் தமிழகத்தில் தவிர்க்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை.